வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு வெளிப்படையாக மிரட்டல் விடுத்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ஈரான் போரை விரும்பினால் அது அந்த நாட்டின் இறுதிக்கட்டமாக இருக்கும் என அவர் அந்த ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருப்பது இரு நாட்டு உறவுகளில் மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க துருப்புகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக ஈரானின் செயல்பாடுகள் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்கா அந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ள நிலையில் பாரசீக வளைகுடாவில் தனது இராணுவத்தையும் குவித்து வருகிறது. இருப்பினும் இரு நாடுகளும் போரின் மீது ஆர்வமில்லை என்று சமீபத்தில் கூறியிருந்தாலும் ஈரானை எச்சரிக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ஈரான் போரை விரும்பினால் அதுவே ஈரானின் முடிவாக இருக்கும், அமெரிக்காவை மீண்டும் அச்சுறுத்த முடியாது என அந்த ட்விட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ கொள்கைகளை பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லாத வகையில்தான் அதிபர் ட்ரம்பின் ட்விட்டர் பதிவுகள் அறியப்படுகின்றன. ஆனால் ட்ரம்பின் சமீபத்திய கருத்துக்கள் எத்தகைய தீவிரமானது என்பது தெளிவற்றே உள்ளது. சமீப காலமாக வளைகுடா பகுதியில் ஈரானிய பிரதிநிதிகள் மேற்கொண்ட வேறு சில நடவடிக்கைகள் இதற்கு காரணமாக இருக்கலாம். உளவுத்துறையின் மூலம் அமெரிக்க அதிபருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் வெளியான பதிவாக கூட இது இருக்கலாம். அல்லது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டனின் தலைமையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை பிரதிபலிக்கும் வகையிலும் ட்ரம்பின் ட்விட்டர் பதிவு அமைந்துள்ளது. அமெரிக்காவின் சமீபத்திய நகர்வுகளை உளவியல் ரீதியான போர் என்றும் அரசியல் விளையாட்டு என்றும் ஈரான் விவரித்துள்ளது. இருப்பினும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் போர் வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று மறுத்துள்ளார். போர் உண்டாவதற்கான சூழல் இல்லை, ஏனெனில் நாங்கள் போரை விரும்பவில்லை. இந்த பிராந்தியத்தில் ஈரானை எதிர்கொள்ளும் யோசனையிலும் யாரும் இல்லை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே உருவாகியுள்ள பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நிலையில் வெளிப்படும் கடுமையான வார்த்தைகள் தீவிரமான போரின் தொடக்கமாக இருக்குமா என்ற அச்சம் அதிகரித்துள்ளது. யுக்ரைன் நாட்டின் புதிய அதிபரும் நகைச்சுவை நடிகருமான வெலோடிமிர் செலன்ஸ்கி வரும் ஜூலை மாதம் தனது பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்து முன்கூட்டியே தேர்தலை நடத்த முடிவெடுத்துள்ளார். ஆனால் அதனை அவரால் செய்ய முடியுமா என்பது இன்னும் தெளிவற்றதாகவே உள்ளது. அந்நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி புதிய கூட்டணியை அமைக்க அந்நாட்டு கட்சிகளுக்கு அதிபர் 30 நாட்கள் அவகாசம் அளிக்க வேண்டும். அந்த நாட்களில் நாடாளுமன்றத்தை கலைக்க முடியாது. நமது வீரர்கள் இனியும் கொல்லப்படக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த எதற்கும் தயாராக இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் உறுதியாக கூற முடியும். கடினமான முடிவுகளை எடுப்பதில் எனக்கு பயமில்லை. நமது பிராந்தியத்தை இழக்காமல் அமைதியை கொண்டு வருவதற்காக என்னுடைய புகழ் மதிப்பு மட்டுமல்லாமல் தேவைப்பட்டால் எனது பதவியையும் எந்தவித தயக்கமும் இன்றி இழக்கவும் தயாராக இருக்கிறேன். அமெரிக்க அரசின் உத்தரவை தொடர்ந்து ஹுவாவே நிறுவனத்துடனான வர்த்தக உறவை கூகுள் நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. இதன் காரணமாக எதிர்காலத்தில் கூகுள் நிறுவனத்தின் சேவைகளை ஹுவாவே நிறுவன திறன்பேசிகளில் பெற முடியாது. ஆனால் தற்போது பயன்பாட்டில் இருக்கும் தனது நிறுவனத்தின் அனைத்து டேப்லெட்கள் மற்றும் திறன்பேசிகளுக்கு பாதுகாப்பு மேம்படுத்தல்கள் தொடர்ந்து அளிக்கப்படும் என ஹுவாவே நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலகின் பெரும்பாலான திறன்பேசிகளைப் போலவே ஹுவாவே நிறுவனத்தின் திறன்பேசிகளும் கூகுள் நிறுவனத்தின் ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தின் வாயிலாக இயங்கி வருகிறது. இதன் காரணமாக கூகுளின் பிரபல இணைய சேவைகளான யூடியூப், ஜிமெயில், வரைபடம், வாய்ஸ் அசிஸ்டன்ட் மற்றும் பாதுகாப்பு மேம்படுத்தல்களை ஹுவாவே நிறுவன திறன்பேசிகளால் பயன்படுத்த முடியும். ஆனால் கடந்த வாரம் அரசின் அனுமதி இல்லாமல் அமெரிக்க நிறுவனங்கள் வர்த்தக உறவுகள் வைத்துக் கொள்ளக்கூடாத வெளிநாட்டு நிறுவனங்களின் பட்டியலில் ஹுவாவே நிறுவனத்தை அமெரிக்கா சேர்த்தது. தற்போது வரை ஹுவாவே நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்ற கூகுள் நிறுவனம் அமெரிக்க அரசிடம் அனுமதி பெறவில்லை. அதற்கான அனுமதி இனியும் கிடைக்காது என்றே கூறப்படுகிறது. ஆனால் தற்போதைக்கு ஹுவாவே நிறுவனத்தின் திறன்பேசிகளை பயன்படுத்தி வரும் பயனாளர்கள் பாதுகாப்பு அம்சங்கள் உட்பட கூகுள் நிறுவனத்தின் சேவைகளை பெற முடியும். இருப்பினும் இந்த ஆண்டின் பிற்பாதையில் தனது ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தின் அடுத்த மேம்படுத்தப்பட்ட பதிப்பை கூகுள் வெளியிட்டால் அதனை ஹுவாவே நிறுவன திறன்பேசிகளில் பயன்படுத்த முடியாது. இதன் காரணமாக எதிர்காலத்தில் வெளியாகும் ஹுவாவே திறன்பேசிகளில் வாடிக்கையாளர்கள் தாங்கள் எதிர்பார்க்கும் சேவைகளை பெற முடியாது. அமெரிக்க மக்களை உளவு பார்க்க ஹுவாவே நிறுவன தயாரிப்புகள் பயன்படுத்தப்படும் ஆபத்து உள்ளதால் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அந்நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை தொழில்நுட்ப உலகில் ஆப்பிள் நிறுவனத்தின் ஆதிக்கம் தொடர்வதற்காக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை வலுவிழக்கல் செய்யும் செயல் என ஹுவாவே மற்றும் சீனா தெரிவித்துள்ளது. ஏற்கனவே உச்சகட்டத்தில் இருக்கும் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான வர்த்தக மோதலை
அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மேலும் மோசமான ஒரு சூழலுக்கு எடுத்துச் சென்றுள்ளது. அடுத்த மேலும் சில முக்கிய செய்திகள். பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள விக்கி லீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசான்ஜை கைது செய்ய ஸ்வீடன் முறையான கோரிக்கையை பதிவு செய்துள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அசான்ஜ் மறுப்பு தெரிவித்து வருகிறார். அவர் மீதான கைது நடவடிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டால் தற்போது சிறையில் இருக்கும் அவர் பிரிட்டனிலிருந்து நாடு கடத்தப்படலாம். குடியேறிகள் வரக்கூடிய படகுகளை அனுமதிக்காமல் இருக்க இத்தாலிய துறைமுகங்களை மூட வேண்டும் என்று தனது உத்தரவை மீறிய உள்ளூர் நீதிபதி ஒருவர் மீது வழக்கு தொடர இருப்பதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் மட்டேயோ சால்வினி தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக அகதிகளை நாட்டிற்குள் அனுமதிக்கும் நபர்கள் மீது கடத்தல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அழுத்தம் தரவும் தயாராக இருப்பதாக சால்வினி தெரிவித்தார். தன் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க இன்று நீதிமன்றத்திற்கு வர இருக்கிறார் முன்னாள் தென்னாப்பிரிக்க அதிபர் ஜாக்கப் ஜூமா. அவர் தனது முன்னாள் நிதி ஆலோசகரிடமிருந்து பெற்ற 783 சந்தேகத்திற்குரிய நிதி விவரங்கள் தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வருகிறார். தனது இளமை காலத்தில் கடும் வறுமையை எதிர்கொண்டு தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் பாகிஸ்தானிய குடியேறி ஒருவர் தனது உணவகத்தில் தயாரிக்கப்படும் உணவுகளை ஏழைகளுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார். வறுமையின் பிடியில் சிக்கியிருந்த நாட்களின் நினைவுகள் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்குவிப்பதாக அவர் கூறுகிறார். நான் சாப்பிட ஏதாவது சூடான உணவை விரும்பினேன். எனக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு தேவைப்பட்டது. வாஷிங்டனில் உள்ள இந்த உணவகம் ஆதரவற்றோருக்கு இலவச உணவை வழங்குகிறது. வீடற்றவர்களுக்கு பெரிய நெருக்கடி உள்ளது. அவர்கள் இங்கே தாராளமாக வரலாம். அவர்கள் இங்கே அமர்ந்து உணவை உண்ணலாம். நாம் உலக நாடுகளுக்கு தலைமையாக இருந்தும் நமது சொந்த குடிமக்களை பார்த்துக் கொள்ள முடியாதது மிகப்பெரிய அவமானம். இந்த நாட்டின் மனப்போக்கை மாற்ற முடியும் என்ற பெரும் நம்பிக்கையோடு 2013 எனது உணவகத்தை மீண்டும் திறந்தேன். குப்பை தொட்டிகளில் உணவை தேடும் பல வீடற்ற மக்களை நான் பார்த்திருக்கிறேன். அது என்னை மிகவும் காயப்படுத்தியது. நாள் முழுக்க என்னை கவலையடைய செய்யும். நான் உணவில்லாமல் தவித்த எனது கடந்த காலத்திற்கு இந்த காட்சிகள் என்னை கொண்டு செல்லும். இந்த புகைப்படத்தை பாருங்கள். நான் பாகிஸ்தானில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை என் சகோதரி எனக்கு ஒரு நாள் அனுப்பினார். பாகிஸ்தானில் உள்ள சிறிய கிராமத்தில் வளர்ந்த கசி வறுமையிலேயே வளர்ந்தவர். அமெரிக்கா வர வேண்டும் என்பது மிகப்பெரிய கனவாக இருந்தது. அந்த கனவும் நனவானது. வறுமையில் வளர்வது வேடிக்கையானதல்ல, ஒவ்வொரு நாளும் போராட்டம்தான். ஒரு வருடத்திற்கு 16,000 இலவச உணவுகளை வறுமையில் உள்ளவர்களுக்கு அளிப்பதே கசியின் இலக்கு. இதனால் எந்த இழப்பும் இல்லை. இதை செய்வதன் மூலம் அதிக லாபத்தையே பெறுவதாக எண்ணுகிறேன். நாம் உருவாக்கக்கூடிய வகையில் இந்த நாட்டில் பல வாய்ப்புகள் உள்ளன. அதை வைத்து மற்ற மனிதர்களின் வாழ்வை மேம்படுத்தலாம். மக்கள் என் மேல் அக்கறை எடுத்துக் கொள்வதை அறிவது மிக அழகான ஒரு உணர்வு. வீடற்ற மக்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை தற்பொழுது மன்னிக்க விரும்புகிறேன். நிறைவாக, அமெரிக்காவில் உள்ள கலைக்கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பட்டத்தோடு அதிர்ஷ்டமும் இலவச இணைப்பாக கிடைத்துள்ளது. இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய செல்வந்தரான ராபர்ட் எஃப் ஸ்மித் என்பவர் அந்த விழாவில் பட்டம் பெற உள்ள மாணவர்களின் கல்வி கடன் முழுவதையும் செலுத்த உள்ளதாக தெரிவித்தார். இதனை கேட்டதும் ஆசிரியர்கள், மாணவர்கள் என அரங்கமே எழுந்து நின்று கைத்தட்டி தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.